السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து, நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக அல்லாஹு தாலாவை பற்றிய அல் குர்ஆன் ஹதீஸ் உடைய பார்வையில் முக்கியமான ஒரு தலைப்பில், அதாவது உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா என்ற தலைப்பில் அல்லாஹ் எமக்கு அருளி இருக்கக்கூடிய ஒரு அழகான மாதம், புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு அழகான ஒரு தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக சில விடயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஆரம்பமாக துஆ அல்லாஹ்விடம் நாம் கேட்கணும், அல்லாஹ் வந்து அதை விரும்புகிறான், அல்லாஹ் கேட்டால் நிச்சயம் தருவான் என்பதை பார்த்தோம். அடுத்த தொடரில் வந்து ஏன் அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்கணும், அல்லாஹ்விடம் கேட்டால்தான் அது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படியாக இருந்தால் உலகத்தில் உள்ளவர்களிடம் கேட்பதற்கும் அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஏன் நாங்கள் அல்லாஹ்விடம் முதல் முதலில் நம்முடைய பிரார்த்தனையை, துவாவை, நம்முடைய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்விடம் முறையிட்டு பிரார்த்திக்காமல் இந்த உலகத்தில் உள்ளவர்களிடம் எல்லாம் போய் முடிந்த பின்னால இறைவனிடம் வரக்கூடாது? முதலாவதாக அல்லாஹ்விடம் நம்முடைய எல்லா விடயத்தையும் ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதுதான் மிக மிக முக்கியமானதும் மிக மிக பொருத்தமானதுமாகும் என்ற விஷயங்களை பார்த்திருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அதனுடைய தொடராக இன்றைய தினம் பிரார்த்தனை. நமக்கெல்லாம் தெரியும், துஆ என்பது ஒரு மிகப்பெரிய வணக்கம். அல்லாஹ்விடம் கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சில விடயங்களை சொன்னார்கள். எந்த இப்ப நாங்க துவா கேட்கிறோமா இல்லையா, அல்லாஹ் கேட்டா அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறோம். ஆனால் சில துவாக்கள் நாங்க எவ்வளவுதான் கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படுறதே இல்லை. திரும்ப திரும்ப கேட்டு பார்த்திருப்போம், நிறைய வருஷ கணக்கா கேட்டிருப்போம், ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை அப்படின்னு நாங்களே சொல்லுவோம். எவ்வளவு கேட்கிறோம் ஆனா இன்னுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலையே, இப்படி நாங்க சொல்லுவோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பின்வரும் ஹதீஸ்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, எந்த துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாங்க. அந்த பட்டியல் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்ற செய்தி. இந்த செய்தி அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி. இமாம் முஸ்லிம் அவர்கள் 2735வது செய்தியாக பதிவிடுறாங்க. என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னா, இப்ப நீங்க துஆ கேட்டால் அல்லாஹ் தருவான் என்பது உண்மை, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த துஆ பாவம் செய்யக்கூடிய ஒரு விடயம் சம்பந்தமாக இருக்கக்கூடாது. அப்படி அந்த துஆ வந்து பாவம் செய்வதற்கான ஒரு விடயமாக இருந்தால் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி பாவம் செய்யறதுக்காக துஆவை கேட்டுட்டு என்னன்னா எவ்வளவு கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுல சொல்லிட்டாங்க இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. அது என்ன பாவம் செய்யறது? இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹு தாலா ஹராம் ஆகிய எது ஹலால் எது ஹராம் என்பது தெளிவாக தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் ஹராம் ஆக்கிய அல்லாஹ் தடுத்த விடயங்கள் இதுதான் பாவம் என்றது. இந்த பாவத்தை செய்யறதுக்கு அல்லாஹ்விடத்திலே ஒருத்தர் துவா கேட்டா எப்படி இருக்கும்? அதாவது அல்லாஹு தாலா அதாவது வட்டியை ஹராம் ஆக்கி இருக்கிறான், கொலை செய்வதை ஹராம் ஆக்கி இருக்கிறான், இது மாதிரி நிறைய ஹராம் இருக்குதா? ஒருத்தர் கொலை செய்ய போறாரு, யா அல்லாஹ் யாருக்கும் தெரியாம நான் வந்து தண்டனை அனுபவிக்காம இந்த கொலையை செய்வதற்கு எனக்கு நீதாயா அல்லாஹ் உதவி செய்யணும். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் துவா செய்தால் இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்டா இல்லை. ஏன்னா இது கொலை என்பது மிகப்பெரிய ஒரு பாவம். அதே மாதிரி ஒருத்தர் திருட போறாரு, களவு எடுக்க போறாரு, யா அல்லாஹ் இன்னைக்கு போறேன் நல்ல முறையில் எனக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கிறதுக்கு, நான் செய்யக்கூடிய இந்த களவை நல்ல முறையில் சிறப்பா செய்வதற்கு நீதா உதவி செய்யணும் யா அல்லாஹ். இந்த மாதிரி ஒருத்தர் துவா கேட்கிறாருன்னா இது வந்து துவா உண்மையாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அல்லாஹ் தடுத்த ஒரு விடயம், ஒரு பாவமான காரியம், இதை செய்வதற்கு அல்லாஹ் தாலா ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான்.
அல்லாஹ் வந்து அந்த துவாவை அவர் துவா கேட்டாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உறவை துண்டிக்கும் விஷயத்தில், குடும்ப உறவுகள் இரத்த உறவுகள் இருக்கிறா இல்லையா, இந்த உறவுகளை துண்டிக்கக்கூடிய விஷயத்துல துண்டிப்பதற்காக ஒருத்தர் துவா கேட்கிறாரு, இந்த துவாவை இறைவன் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்பு சகோதரர்களே, இது கொஞ்சம் நாங்க ஆழமாக பேச வேண்டிய ஒரு விடை. குடும்ப உறவு என்பது அல் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் நாங்க தேடி பார்க்கிற நேரம், அல்லாஹு தஆலா குடும்ப உறவுக்கு கொடுத்திருக்க கூடிய முக்கியத்துவம், எந்த அளவுக்கு உறவை பேணி வாழுதல் என்பது இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கு, இஸ்லாத்துல மிகப்பெரிய ஒரு பங்கு என்ன, குடும்ப உறவை பேணி வாழ்றது. அன்பு சகோதரர்களை, எந்த அளவுக்குன்னு சொன்னால், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் புகாரி அவர்கள் 6018வது செய்தியாக பதிவிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் வந்து குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும் என்றாங்க, குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்றாங்க. அவர் அல்லாஹ்வுடைய தூதர் எதோட ஒப்பிடுறாங்க, குடும்ப உறவை அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்புறது என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஈமான் யார்கிட்ட இருக்குது அவர் தான் உண்மையா, இதை நம்பினா அவர்கிட்ட ஈமான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இப்படி ஈமான் உள்ளவர் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்றாங்க. அப்ப ஈமானோட சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பேசுறாங்களா இருந்தால், குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏனென்றால் நிறைய பேர், குறிப்பாக நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதம் நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டை சச்சரவுகள் ஆல்ரெடி இருந்திருக்கும். இந்த ரமலான்ல என்ன பண்ணிருவாங்க, தலைப்பிரை கண்ட உடனே இது ஒரு ஃபார்மாலிட்டியாக, வெறுமனே என்ன ஒரு ஃபார்மாலிட்டியாக, இந்த இப்ப உள்ள சமுதாயத்துல இது நடந்துட்டு இருக்குது, எல்லாரும் ஒரு மெசேஜ், இதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, மனசை நோக அடிச்சிருந்தா, இந்த ரமலான்ல என்ன மன்னிச்சிருங்க, நீங்க மன்னிக்காட்டி எல்லாம் மன்னிக்க மாட்டான், புரியுதா, இதை ஒருத்தர் பத்து பேருக்கு அனுப்புவார், அதை பத்து பேர் 100 பேருக்கு அனுப்புவாங்க, ஆனால் அதுல உண்மையான அது ஏன் அனுப்புறோம் அது தெரியாது. ரமலான்ல மட்டும்தானா குடும்ப உறவை சேர்ந்து நடக்கணும், சில பேர் அதை ஹஜ்ஜுக்கு போக்கல உம்ராவுக்கு போகல அப்படி சொல்லிட்டு போவாங்க, தப்பு கிடையாது, ஆனால் ரமதான்ல மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு போகணும் மட்டும்தான் உம்ராவுக்கு மட்டும்தான் இப்படி அனுக்கிட்ட இல்லை, குடும்ப உறவு என்பது எப்பவுமே சேர்ந்து வாழ வேண்டிய உண்டு. குடும்ப உறவை பிரிவது மிகப்பெரிய இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு தவறா அதை பார்க்குது. அதனாலதான் துவாவை கூட அல்ல, இந்த விஷயத்துக்கு துவா கேட்டீங்கன்னா அல்ல ஏத்துக்கொள்ள மாட்டான். யாரெல்லாம் என்னுடைய தாயாக இருந்தாலும், தந்தையா இருந்தாலும், சகோதரர்களா இருந்தாலும், எந்த உறவா இருந்தாலும், இவங்களை வந்து என்னை விட்டு பிரிச்சிரு, அவங்களோட முகத்தை பார்க்கும்படி செஞ்சிடாத, எல்லாம் என்னைய அவங்களோட அவங்களுக்கு என்ன என்ன செஞ்சிடாத, பார்க்கும்படி செஞ்சிடாத, நம்முடைய உறவை பிரிச்சிரியால இப்படி எல்லாம் துவா கேட்க கூடாது. துவா கேட்டாலும் அல்லாஹு தஆலா என்ன செய்ய போறது இல்லை, இதை ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. எந்த அளவுக்கு என்றா, இன்றைக்கு நிறைய பேர் தாய் தந்தையோடு உறவை முறித்து பேசாம கதைக்காம மாசக்கணக்கில் இருக்கிறாங்க. ரமலான் ஒன்று வந்தாதான் சலாம் சொல்லி பேசுறது, அல்லது பெருநாள் சலாம் கொடுத்து அது அதோடு முடியுது, திரும்ப அந்த கோபத்துல திரும்ப பழையபடி இருக்கிறாங்க, இன்னொரு ரமலான் வந்தா திரும்ப பேசுவாங்க. சுபஹானல்லாஹ், அன்பு சகோதரர்களே, குறிப்பாக இந்த உறவில் குறிப்பாக நாங்க என்ன புரியணும், நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க நல்லா தானே நடக்கிறோம், அவங்க தானே அநியாயம் செய்யறாங்க, அவங்க தானே மனசுல வஞ்சகத்தோட நடக்கிறாங்க, அப்ப நாங்க என்ன பண்றது, இப்படி சொல்லுபவர்களுக்கெண்டே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி தெளிவான ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் அவர்கள் 2558வது செய்தியாக பதிவிடுறாங்க. இதே மாதிரி ஒரு தோழர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சொல்றாரு, யார சொல்லா, இந்த குடும்ப உறவுல சில பேர் இருக்கிறாங்க, நான் அவர்களோடு சேர்ந்து நடக்கிறேன், அவங்க என்னைய பிரிஞ்சு நடக்கிறாங்க. சரி, நான் சேர்ந்துதான் நடக்கிறேன், ஆனா அவங்கதான் பிரிஞ்சு வாழ்றாங்க, நான் அவர்களுக்கு நல்லதுதான் செய்யறேன், ஆனா அவங்க எனக்கு கெட்டது பண்றாங்க, தீயது பண்றாங்க. எனக்கு குடும்பத்துல நிறைய பேர் அப்படி இருப்பாங்க.
அவர்களுக்கு வந்து என்ன எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் ஏதோ ஒரு ஒன்று மனசுல வச்சு ஏதோ ஒரு பழைய கோபத்தை அல்லது மனசுல ஏதோ ஒரு வஞ்சகத்தை வைத்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எவ்வளவு நல்லா நடந்தாலும் அவங்களுக்கு எதிராக கோல் கதைக்கிறதா இருக்கலாம், என்ன அல்லது அவர்களை பற்றி தவறாக அவதூறுகளை பரப்புறதா இருக்கலாம். இது மாதிரி நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிறைய பண்ணுவாங்க. இவர் சொல்றாரு, நான் அவங்களுக்கு நல்லதுதான் பண்றேன், அவங்க எனக்கு கெட்டது பண்றாங்க. நான் அவங்களுடைய எவ்வளவு கனிவாக நடந்து கொண்டாலும் அவங்க அதை கண்டுகொள்றதே இல்லை. இப்படி ரசூலாட்ட வந்து முறையிட்டுறாரு. ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க சொல்றது உண்மையாக இருந்தால், நீங்க சொல்றது உண்மையாக இருந்தால் நீங்க இப்படியே நடந்து இப்படியே நடக்கணும். அது எப்படி தெரியுமா, நீங்க நடக்கிற மாதிரியே நீங்க நடங்க, நீங்க மாறக்கூடாது. நீங்க நல்லாவே தான் அவங்களோட நடக்கணும். அவங்க இப்படி பண்றாங்களேன்னு நீங்களும் அப்படி பண்ண போக கூடாது. நீங்க நல்லா நடங்க. இப்படி நல்லா நடக்கிறது அவர்களுக்கு சுடு மணலை சாப்பிட கொடுக்குற மாதிரி, சுடு மணலை கொடுத்த மாதிரி. நீங்க வந்து இப்படி நடக்கிற காலம் எல்லாம் அவர்களுக்கு எதிராக, அதாவது உங்களை பாதுகாப்பதற்கு ஒரு வானவர் அல்லாஹ் வச்சிருப்பான். நீங்க பயப்படவே தேவையில்லை. அவங்க என்ன அநியாயம் பண்ணுவாங்களோ, அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்களோ, என்ன செஞ்சிருவாங்களோ, அப்படி பயப்படவே தேவையில்லை. நீங்க நல்ல முறையில நடக்கணும். உங்களுடைய அகலாக்கு, உங்களுடைய பண்பாடு நீங்க அவர்களோட காட்டணும். குடும்ப உறவுல இந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்க, உண்மையாகவே நிறைய குடும்பங்கள் இந்த மாதிரி இருப்பாங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் நாங்க நல்ல முறையில தான் நடக்கணும் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து தெளிவாகும். அதனால அன்பு சகோதரர்களே, குடும்ப உறவுகள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹு தஆலா நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த காலத்துல குடும்ப உறவை விட்டுட்டு நிறைய பேருக்கு சதக்கா பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு தர்மம் கொடுப்பாங்க. சக்காத் எல்லாம் வெளியே பெரிய பெரிய ஆக்களுக்கு கொடுத்து பெரிய தனவந்தர் கொடைவள்ளல்னு பேர் எடுப்பார். தன்னுடைய குடும்பத்துல, தன்னுடைய சொந்தத்துல அவங்க இருப்பாங்க ரொம்ப கஷ்டத்துல, அவர்களோடு ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா அவங்க அவங்கள கணக்கெடுக்கிறதும் இல்லை. அன்பு சகோதரர்களே, இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அதனால குடும்ப உறவுகள் என்பது பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. குடும்ப உறவை முக்கியமான என்ன ரசூல நிறைய இது சம்பந்தமா நிறைய ஹதீஸ் சொல்றாங்க. என்னார்கள், குடும்ப உறவை பிரித்து முறித்து வாழ்வர் சொர்க்கம் நுழைய முடியாது என்றார்கள். அன்பு சகோதரர்களே, முஸ்லிம்கள் என்று நாங்க வாழ்றதே ஈமான் கொண்டு இவ்வளவு நல்ல அமல்கள் செய்து ரமலான்ல நோன்பு நோற்று இரவு வணக்கம் பிரார்த்தனை இது எல்லாமே எதுக்கு, எல்லாமே எதுக்காக, சொர்க்கம் அந்த ஜன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்காக. ஆனால் குடும்ப உறவை துண்டித்து வாழ்பவருக்கு அந்த சொர்க்கமே நுழைய முடியாது என்றால் நாங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் அவதான குறைவாக அதை பெருசாக அலட்டி கொள்ளாமல் எடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் குடும்ப உறவுகளை துண்டித்து பேசாமல் கதைக்காமல் வாழுகிறோம். மிகவும் குறிப்பாக ரொம்ப முக்கியமாக பெற்றோர்களுடைய விஷயத்தில், தாய் தந்தையருடைய விஷயத்தில் பெத்த தாயோடையே பேசாம இருக்கிறாங்க. சின்ன ஒரு தகராறு தாயோடு கோச்சிக்கொண்டே அவர்களோடு உறவை முறித்து கொண்டு வாழ்றாங்க. அல்லாஹ் வந்து குர்ஆன்ல தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றார். பெற்றோர்களை பத்தி, தாயை தந்தையை பத்தி நிறைய விஷயம் குர்ஆன்லையும் சுன்னாலையும் ஹதீஸ்லையும் நீங்க அதிகமாக படிக்கலாம். ஆனால் அல்லாஹ் வந்து தெளிவாகவே ஒரு விஷயத்த என்ன சொல்றார், 31வது அத்தியாயம் 14வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்றான், வவஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதைஹி ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். தாயை பத்தி அல்லாஹ் சொல்றான், நாங்க மனிதனுக்கு நல்லுபதேசம் செய்தோம், பெற்றோருடைய விஷயத்துல அவங்களோட நல்லா நடந்து கொள்ளணும், அவர்களோடு நல்ல முறையில நடக்கணும் என்று அவனுக்கு நாங்க உபதேசம் செய்தோம், அறிவுரை செய்தோம். ஏன் தெரியுமா, ஹமலத்து உம்முஹு, அவனுடைய தாய் அவனை சுமந்தாள். எப்படி சுமந்தாள், வஹ்னன் அலா வஹ்ன், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு, கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டு அவனுடைய தாய் அவனை சுமந்தாள். அந்த கஷ்டத்தை வந்து என்ன அல்லாவே கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் என்று ஒன்ற சொல்றதா இருந்தால் அது வந்து எந்த அளவு பெரிய ஒரு கஷ்டம். சோ அது வந்து திருமணம் முடித்த சரி மனைவி வந்து அதாவது கர்ப்பிணியா இருக்கிற நேரம் படக்கூடிய இன்னல்களை, அந்த கர்ப்பிணியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெண்
அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நேரடியாக கண்கூடாக காணக்கூடிய ஒரு ஆண், தன்னுடைய தாயும் தன்னை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில், தன்னை கருவில் சுமந்த நேரத்தில் எந்த அளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க என்பதை உணரணும். அதே மாதிரி ஒரு பெண், தான் ஒரு குழந்தையை சுமக்கிற நேரம் இவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேனே, அப்படித்தானே என்னுடைய தாயும் என்னை பெற்றெடுப்பதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்ப நான் என்னுடைய தாயோடு எப்படி நடந்து கொள்ளணும், அவர்களோடு நான் உறவை முறிக்கலாமா, அவர்களை மனது நோகடிக்கலாமா, அவர்களோடு பேசாமல் கதைக்காமல் வாழலாமா, இதை வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அன்பு சகோதரர்களே, நாங்க தெளிவாக புரிய வேண்டிய இரண்டாவது விஷயம், குடும்ப உறவை துண்டிக்க கூடிய இந்த விஷயத்தில் அல்லாஹு தஆலா ஒரு நாளும் நாங்கள் அதுக்காக துவா செய்தாலும் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு அடியான் துவா செய்து அவன் அவசரப்படாத வரைக்கும் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும், அவன் அவசரப்பட்டுட்டானா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, யாரு சொல்லா அவசரப்படுறனா என்ன, என்ன அவசரப்படுறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னாங்க, ஒருத்தர் துவா கேட்கிறாரு, நிறைய தொடர்ந்து துவா கேட்கிறாரு, கேட்டு 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 அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படலன்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்து, நான் எவ்வளவு துவா கேட்டு என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படல, அதனால அவர் துவாவை இவ்வளவு கேட்டுட்டேன் ஏற்றுக்கொள்ளப்படலையே, அதனால இதுக்கு பின்னால நான் துவா கேட்க போறது இல்லைன்னு அவர் துவாவை நிப்பாட்டினால் அது வரைக்கும் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படி அவர் சொல்லி துவாவை நிப்பாட்டினா அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்றாங்க. அதனால அன்பு சகோதரர்களே, நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ் மீதானையாக நிறைய பேரை நான் கண்டிருக்கிறேன். இப்படி சொல்லுவாங்கன்னு எவ்வளவு தொழுறோம், எவ்வளவு நன்மை செய்யற, எங்களுக்கு தானே கஷ்டம், எங்களுக்கு தானே பிரச்சனை, எவ்வளவு துவா கேட்கிறோம், ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளப்படுதில்லை, இவ்வளவு துவாவும் அநியாயமா தானே போச்சு, இதுக்கு போறோம் துவா கேட்டு வேலையே இல்லை, இதுக்கு போறோம் நான் துவா கேட்கிற நிப்பாட்ட போறேன், இப்படி சொல்லுவார்கள். அன்பு சகோதரர்களே, துவா என்பது ஒரு இபாதத், படைத்த ரஹ்மா, இது வேற யாரும் தந்த வாக்கு அல்ல, படைத்த ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடிய அந்த வல்லவன் ரஹ்மானுடைய வாக்குறுதி, கேளுங்க நான் தர்றேன், கேட்டால் நிச்சயம் நான் தருவேன். அப்படி என்றால் இந்த மூணு விடயத்தில் இருந்து நாங்க வெளியே வரணும். அப்படி இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் இல்லாம, ஒன்றே பாவத்துக்காக பிரார்த்தனை செய்யக்கூடாது, செய்தாலும் என்ன அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. குடும்ப உறவை துண்டிப்பதற்காக, உறவுகளை பிரிவதற்காக துவா செய்யக்கூடாது, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்ததாக நாங்க செய்த பிரார்த்தனைகள மேல நம்பிக்கை வச்சு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையோட தொடர்ந்து அந்த பிரார்த்தனைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, அந்த பிரார்த்தனையில நம்பிக்கை இழந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ற முடிவுக்கு வந்து பிரார்த்தனையை நாங்கள் நிப்பாட்டிட்டோமாக இருந்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இதை தவிர்த்து, இந்த மூணு விஷயத்தையும் தவிர்த்து, நாங்கள் கேட்கக்கூடிய மற்ற எல்லா பிரார்த்தனைகளையும் அல்லாஹு தஆலா நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். அடுத்த தொடர்ல அந்த அந்த விஷயங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணுமாக இருந்தால் அதுக்கான ஒரு கண்டிஷன் இருக்குது, நாங்க எப்படிப்பட்டவராக நாங்க இருக்கணும். அல்லாஹ் ஒரு விஷயத்த எதிர்பார்க்கிறார், நீங்க இப்படி இப்படி இருந்தாதான் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இந்த மூணு விஷயத்தை தவிர மத்த எந்த துவாவையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ரிஜெக்ட் பண்ண மாட்டான், ஏற்றுக்கொள்ளுவான். ஆனா அதுக்கு நாங்க எப்படிப்பட்டவராக இருக்கணும், அதே மாதிரி எந்த நேரத்துல கேட்கணும், சரி அல்லாஹ் எப்படி துவாவை ஏற்றுக்கொள்வார். நாங்க நினைக்கிறோம் அல்லாஹ் 10 லட்சம் தந்துருன்னு கேட்டா உடனே அப்படியே 10 லட்சம் கண்ணு முன்னால வந்து நிக்கணும், இதுதான் துவா அங்கீகரிக்கப்பட்டதற்கான சான்று அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன, அல்லாஹ் எப்படி துவாவை ஏற்றுக்கொள்வான், இது சம்பந்தமாக எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த தொடர்களில் நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையில் உண்மையான நம்பிக்கையோடு
நம்பிக்கையை இழந்து விடாமல் தொடர்ந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் ஏற்றுக்கொள்ள பட்ட பிரார்த்தனைகளாக அந்த பிரார்த்தனைகள் மாற வேண்டும் என்பதற்காகவும் இறைவனிடம் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.